Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி பன்னீர் பாப்பர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் பன்னீர் நான் இந்த மாதிரி பொடி பொடியாக ஆக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேணாம், நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கால் கப் ஃப்ரெஷ்ஷான பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கை வச்சு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு நல்லா இறுக்கி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரலை அப்படின்னா கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுற மிக்சர் நல்லா ரெடியானதுக்கப்புறம் மீடியம் சைஸ் உருண்டைகளாக இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கோட்டிங்கான மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் கால் கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக வரணும், அப்போ தான் நல்லா கோட் ஆகும். நான் இங்கே கார்ன்ஃப்ளேக்ஸை இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளேக்ஸில் கொஞ்சமாக உப்பும் பெப்பரும் போட்டு நான் சீசனிங் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெளியில் சாப்பிட்ற அந்த அவுட்டர் கவர். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச பாலை இந்த மாதிரி இந்த அவுட்டர் கோட்டிங்கில் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. திக்கான ஒரு லேயர் முக்கி எடுத்துகிட்டு அதை அப்படியே பிரெட் க்ரம்ஸ் இல்லை கார்ன்ஃப்ளேக்ஸில் சேர்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் கார்ன்ஃப்ளேக்ஸ் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளேக்ஸ் நல்லா கோட் ஆனதும் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி மற்ற பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பொறிக்கிறது வரைக்கும் ஃப்ரீசரில் அப்படியே வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 15 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு பொறிச்சுக்கலாம். இப்போ பொறிக்கிறது தேவையான எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மெதுவாக நம்ம செஞ்சு வச்ச பால்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நிறைய ஒரேடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உடனே கிளறி விடாமல் ஒரு 5 நிமிஷம் கழித்து கிளறி விட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் பொடியாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் வச்சு அதை லேசாக கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக பொரிஞ்சு வரும். இப்போ பால்ஸ் எல்லாம் ஈவனான கலரில் நல்லா கோல்டனாக பொரிஞ்சிடுச்சு. இப்போ அதை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். பன்னீர் பாப்பர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை கெச்சப் இல்லை மைனஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம்லி குக்கிங். தேங்க்யூ.